ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவு வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதே கப்பால் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிட்டு இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தோசை வந்து நமக்கு ரவா தோசை போல் தண்ணியாக இருக்கணும். அதுக்காக நல்லா தண்ணியாக மாவு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இதுபோல் ஒரு விஸ்கி வச்சு கலந்திங்கன்னா நல்லா மாவு கலந்து வரும். அதுக்காக தான் அந்த விஸ்கி வச்சு நான் கலந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன். இந்த மாவோடு இப்போ நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதே போல் ரொம்பவே பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், துருவி எடுத்த இஞ்சி ஒரு சின்ன பீஸ் துண்டு, இஞ்சியே துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்துட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, சீரகம் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். இப்போது தண்ணி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா இந்த மாவு வந்து நல்லா தண்ணியாகவே இருக்கணும். அதுக்காக இன்னும் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மாவு வந்து நமக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை ஊற்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து நம்ம கரண்டியில் எடுத்து எடுத்து ஊற்றிட்டே இருந்தால் சீக்கிரமாக தோசை வெந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இது போல் 1 கப் எடுத்து அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கப்பை வச்சு நம்ம டைரெக்டாக தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூட வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட கோதுமை மாவு தோசை நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளோட கோதுமை மாவு தோசை நல்லா ஸ்கிரிப்பியாக வந்திருக்கு. அதே போல் நான் இன்னொன்று ஊற்றிக்கிறேன். இதையும் தீர்த்துட்டேன் பாருங்கள், நல்லா ஒரு முறுமுறுப்பான ஒரு கோதுமை ரோசை தோசை. நம்மளோட கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த தோசை ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.